திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பில்டர்ஸ் அசோசியேஷன் மற்றும் லயன்ஸ் கிளப் சார்பில் அரசு மருத்துவமனைக்கு நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தலைமை மருத்துவர் புன்றிதி தலைமை வகித்தார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் மருத்துவமனைக்கு தேவைப்படும் மருத்துவ உபகரணங்கள் முகக்கவசம் தண்ணீர் தொட்டி சக்கர நாற்காலி சமையல் அடுப்புகள் உள்ளிட்ட ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை மருத்துவரிடம் சங்க நிர்வாகிகள் வழங்கினர் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி நகராட்சியில் பிரதான ஒப்பந்ததாரராக செயல்பட்டு வருபவர் சாமபேல் பூந்தமல்லியில் உள்ள இருபத்தி ஒரு வார்டுகளிலும் கால்வாய் பூங்கா சாலை உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் எடுத்து செய்து வருகிறார் அதில் தற்போது பூந்தமல்லி நகராட்சியில் உள்ள சாலை மற்றும் மழைநீர் பணிகள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது பூந்தமல்லி மாங்காடு சாலை லட்சுமிபுரம் சாலையில் நடைபெற்று வரும் கால்வாய் பணியால் சுமார் இரண்டு கிலோமீட்டர் வரையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றது பின்னர் இதுகுறித்து செய்தி சேகரிக்க சென்ற நிருபரை ஒப்பந்த மேற்பார்வையாளர் ஒருமையில் பேசியதோடு தாக்கம் என்றதால் பரபரப்பு ஏற்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த தண்டோரம்பட்டு சாவல்பூண்டி பகுதியில் அதே பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவர் செந்தில் என்பவர் வீட்டை வாடகைக்கு எடுத்து ரேஷன் அரிசிகளை மூட்டை மூட்டையாக பதுக்கி வைத்து அதனை கர்நாடகா மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அதிக லாபத்திற்கு விற்பனை செய்து வந்துள்ளார் பின்னர் இதுகுறித்து குற்ற நுண்ணறிவு பிரிவு சென்னை காவல் கண்காணிப்பாளருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி வேலூர் சரக்கு காவல் ஆய்வாளர் செல்வம் தலைமையில் போலீசார் ஆய்வு மேற்கொண்டனா் அதில் சுமார் எட்டு புள்ளி ஐந்து டன் ரேஷன் அரிசி பொதுக்கி வைக்கப்பட்டு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் தாலுகா அருகில் உள்ள மருதூர் கிராமத்தில் ஆடு ஆடுமைத்துக் கொண்டிருந்த ரஜினி ராஜ்குமார் என்ற சிறுவர்களை ஆட்டு மந்தை உரிமையாளர் கொடுமைப்படுத்தியதாக சிறுவர்கள் தப்பித்து அருகில் உள்ள அமிர்தவள்ளி கிராமத்தினரிடம் புகார் தெரிவித்துள்ளனர் பின்னர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் சைல்ட் நண்பருக்கு தகவல் அளித்துள்ளனர் தகவலின்படி திருவாரூர் சைல்டு இயக்குநர் ஜீவானந்தம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் பிரகலாதன் அணி உறுப்பினர்கள் சமூக இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டதில் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுவர்களை அவர்கள் பெற்றோர்களிடம் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்து கொத்தடிமைகளாக அழைத்து வந்தது தெரியவந்தது இதனையடுத்து சிறுவர்களை மீட்டு அதிகாரிகள் ஆட்டு மந்தை உரிமையாளரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் திருச்சி தென்னூர் ஆழ்வார்தோப்பு அருகே உய்யக்கொண்டான் கால்வாயில் பிறந்த குழந்தையின் சடலம் மிதந்து சென்றுள்ளதை கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்துள்ளனர் இதுகுறித்து நகர் காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்தனர் தகவலின் பெயரில் விரைந்து வந்த காவல்துறையினர் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் குழந்தையின் சடலத்தை கைப்பற்றினர் வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவாரூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் விங்கல் தொகுதியில் முதலமைச்சர் கீழ் தனியார் துறையில் வேலைவாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்த இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணையனையும் தற்பொழுது பயின்று வரும் மாணவ மாணவிகளுக்கு வேலைவாய்ப்பு துறையின் பயிற்சி கையேட்டினையும் வழங்கினார் இந்த நிகழ்வில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் இயக்குநர் வீரராகவராவ் மாவட்ட ஆட்சித்தலைவர் காயத்ரி கிருஷ்ணன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாசன் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் தூத்துக்குடியில் மத்திய அரசு பாதுகாப்பு தளவாட தொழிற்சாலையில் அணிய முதலீட்டை கொண்டு வருவதை கண்டித்தும் தொழிலாளர்களுக்கு எதிரான அத்தியாவசிய பாதுகாப்பு சேவைகள் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திரும்பப் பெறக் கோரியும் அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிஐடியு ஏஐடியுசி ஏஎன்டியுசி பல்வேறு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆந்திர எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள பள்ளிப்பட்டு ஒன்றியத்தில் நூற்றிற்கும் மேற்பட்ட தமிழ் மற்றும் தெலுங்கு புராட்சி ஒன்றிய தொடக்கம் மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் உள்ளன இந்த ஒன்றியத்தில் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவதில் தமிழ் தெலுங்கு மொழி ஆசிரியர்கள் இடையே ஏற்பட்ட மோதலால் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நீதிமன்றம் உத்தரவை ஏற்று பொது முந்துரிமை பட்டியலின்படி இடைநிலை ஆசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதனை கண்டித்தும் மொழிவாரியாக ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் பள்ளிப்பட்டு வட்டார கல்வி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சென்னை நுழம்பூர் காவல் நிலையத்தில் காவல் உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜ் பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் நுழம்பூர் அடுத்த ரெட்டிப்பாளையம் பகுதியில் அரசு ஊழியர் ஒருவர் வீடு கட்டி வருகிறார் சாலையில் ஜல்லி மணல் கொட்டி வைத்திருப்பதாக கூறி அங்கு வந்த நபர் வீடு கட்டும் உரிமையாளருடன் தகராறு செய்துள்ளார் இதனையடுத்து நுலம்பூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆய்வாளர் கோவிந்தராஜ் விசாரித்த போது மது போதையில் இருந்த அந்த இளைஞர் போலீசாரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார் இந்த காட்சிகள் சமூக வலைதளத்தில் பரவியதை அடுத்து தகராறில் ஈடுபட்ட சென் என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை ஓட்டேரி ஸ்ட்ரெயின் சாலையைச் சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன் இவர் கடந்த இருபது வருடமாக ஆட்டோ ஒட்டி வருகிறார் இவர் பெரம்பூர் ரயில் நிலையம் அருகே சவாரிக்காக காத்திருந்த போது கண்ணதாசன் நகர் செல்வதாக கூறி ஒருவர் ஏறியுள்ளார் அவரை குறிப்பிட்ட இடத்தில் இறக்கிவிட்டு திரும்பவும் ஜமாலியா வந்த ராதாகிருஷ்ணன் ஆட்டோவில் மணி பர்ஸ் இருப்பதை கண்டார் அதில் ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு ஆதார் கார்டு மற்றும் பணம் இருப்பது தெரிந்து அதனை புளியந்தோப்பு துணை கமிஷனர் ராஜேஷ் கண்ணாவிடம் ஒப்படைத்தார் பின்னர் ஆதார் கார்டில் இருந்து விலாசம் வைத்து அதன் உரிமையாளரிடம் காணாமல் போன பர்ஸை போலீசார் ஒப்படைத்தனர் மேலும் ராதாகிருஷ்ணன் நேர்மையை போலீசார் பாராட்டியுள்ளனர் ஜெர்மனி நாட்டில் இருந்து சென்னை பழைய விமான நிலையத்திற்கு வெளிநாட்டு சரக்கு விமானம் ஒன்று நேற்று இரவு வந்தது அதில் வந்த பார்சல்களை சென்னை விமான நிலைய சுங்கத்துறையினர் பரிசோதனை செய்தனர் அப்போது ஜெர்மனியில் இருந்து சென்னையில் உள்ள ஒரு முகவரிக்கு வந்த பார்சலில் நூறு போதை மாத்திரைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்த சுங்கத்துறையினர் போதை மாத்திரைகளை பரிசுப் பொருள் என்ற பெயரில் ஜெர்மனியில் இருந்து வரவழைத்த நபர்களை தேடி வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த தண்டலம் பகுதியில் பிரபல தடையா் மருத்துவக் கல்லூரி இயங்கி வருகிறது இந்த மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு சுகாதார அறிவியல் தொடர்புடைய மருத்துவ படிப்பு படிக்கும் அம்பத்தூர் புதூர் பகுதியைச் சேர்ந்த சோனாலி என்ற மாணவி தேர்வு அறையில் செல்போன் வைத்திருந்துள்ளதாக கூறப்படுகிறது சோனாலி செல்போன் வைத்திருந்ததை அறிந்து தேர்வு கண்காணிப்பாளர் இருந்து செல்போனை பிடுங்கிக் கொண்டு தரம் தாழ்த்தி பேசி வெளியேற்றியதாக கூறப்படுகிறது இதனால் மடமுடைந்த சோனாலி மூன்றாவது மாடியில் இருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டாா் இது குறித்து தகவல் அறிந்து வந்த ஸ்ரீபெரும்புத்தூர் காவல்துறையினர் சோனாலியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீபெரும்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பல்வேறு கோடங்களில் தற்கொலை குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வேலூர் மாவட்ட யுஐஐசி கோட்ட அலுவலகம் அருகே அகில இந்திய பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் ஊழியர்களின் கூட்டமைப்பின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் எல்ஐசி மற்றும் வங்கி ஊழியர்களுக்கு நான்கு ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள ஊதிய உயர்வை பெறுவதற்கான பேச்சுவார்த்தையினை உடனே துவங்க வேண்டும் பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் நிறுவனமான யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்தை தனியார் மையமாக்கும் முயற்சியினை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது அரியலூர் அண்ணா சிலை அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் இடிஎஸ்ஓ டுவெண்டி டுவெண்டி ஒன் அவசர சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் ஒசிஎஃப் எம்வி இஎஃப்ஏ உள்ளிட்ட பாதுகாப்புத்துறை தொழிற்சாலைகளை தனியாருக்கு தாரை பார்க்கும் முடிவை கைவிட வேண்டும் மின்சார சட்ட திருத்தம் மோட்டார் வாகன திருத்தம் செய்வதை கைவிட வேண்டும் ரயில்வே மின்சாரம் சுரங்கம் தேசிய வங்கிகள் துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்பனை செய்யக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன மோடி ஆட்சியின் முடிவுகளை முறியடிக்க போராடும் தொழிலாளர்களை நசுக்கின்ற கொடிய சட்டம் கொண்டு அனைத்து செங்க போராட்டம் தேசம் தாக்கும் போராட்டம் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அப்துல்கலாம் அறக்கட்டளை நிறுவனர் அர்ஜுனன் கடந்த ஆறு வருடங்களாக பத்தாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான பூக்கத்தொகையை வழங்கி வருவதாகவும் மாணவர்களுக்கான இலவச கலந்தாய்வும் இங்கு இலவசமாக வழங்கப்படுகிறது என்றும் கூறினார் மேலும் தொழிற்படிப்புகளுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுவதாகவும் அறக்கட்டளை நிறுவனர் அர்ஜுனன் தெரிவித்துள்ளார் இப்போ வந்து மாணவர்களுக்கான கலந்தாய்வு வந்து இலவசமாக நடத்துகிறோம் நாங்கள் வந்து கடந்த ஆறு வருடமாக அப்துல் கலாம் அறக்கட்டளின் சார்பில் அப்துல்கலாம் சோசியல் வெல்ஃபேர் சொசைட்டி மூலிமா ஒரு ஐநூறு பிள்ளைகளை இலவசமாக படிக்க வைக்கிறோம் ஐநூறுங்கிறது வந்து குறைந்தபட்சம் பட் அதிகப்படியான மாணவர்களை படிக்க வைக்கிறோம் இதற்கான சோர்ஸ் என்ன அப்படின்னாக்க நாங்கள் வந்து நிறைய நிறுவனங்களில் போய் நாங்கள் வந்து கல்விக்காக நிறைய உதவிகள் கேட்குறோம் அந்த உதவிகள் மூலியமாக அந்த மாணவர்களுக்கான உதவி செய்ய முடியுது திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் வினிதா உத்தரவின் பெயரில் திருப்பூர் வடக்கு காவல் நிலையம் தெற்கு காவல் நிலையம் அனுப்பூர் பாளையம் காவல் நிலையம் மற்றும் மாநகர காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் காவல்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் சோதனையில் வடக்கு காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் பான் மசாலா குட்கா விற்பனை செய்து வந்த அருணாச்சலம் மணிகண்டன் ரவிக்குமார் என்ற மூவரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து ஐம்பது கிலோ எடை கொண்ட பான் மசாலா பொருட்களை பறிமுதல் செய்து மூன்று பேரையும் சிறையில் அடைத்தனர் இதேபோல போதைப்பொருள் கஞ்சா விற்பனை செய்து வந்த கல்லூரி சாலையைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து இரண்டு கிலோ இருநூற்றி ஐம்பது கிராம் எடை கொண்ட கஞ்சாவை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் சென்னை அண்ணாநகர் முதல் நெழிற்சாலை அண்ணாநகர் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு அரசின் வடிகவரி அலுவலகத்தில் பணிபுரிந்து வரும் உதவி ஆணையர் சரவணகுமார் என்பவர் வரி கட்ட வரும் பொதுமக்கள் சிலரிடம் தான் வரி குறைத்து தருவதாக கூறி இருபத்தைந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார் சென்றதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி சங்கர் தலைமையிலான அதிகாரிகள் உதவி ஆணையர் சரவணகுமாரை கையும் களவுமாக கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து சுமார் ஒன்பது மணி நேரம் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது கர்நாடகா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளான கபினி கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பால் அணைகள் முழு கொள்ளளவை எட்டும் தருவாயில் உள்ளது அணைகளின் பாதுகாப்பு கருதி தமிழகத்திற்கு வெளியேற்றப்படும் நீரின் அளவு அதிகப்படியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி ஆகிய இரு அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு முப்பத்தி ஆயிரம் கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டதைத் தொடர்ந்து முப்பத்தி ஆறாயிரம் கனஅடியாக அடியாக அதிகரித்து வெளியேற்றப்பட்டது இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அடுத்த துவாக்குடி வடக்குமலை என்ஜிஓ காலனியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு தனது மனைவியை பிரிந்து தாய் தந்தையருடன் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் அவரது வீட்டில் திடீரென வெடிசத்தம் கேட்டுள்ளது இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் அங்கு வந்து பார்த்தபோது செந்தில்குமார் உடல் முழுவதும் தீயில் கருகி இறந்து கிடந்துள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த துவாக்குடி காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவ மணிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் ஒப்போரை வைக்கும் நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாதர் சங்கம் தாலுகா தலைவர் அழகசுந்தரி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் செயலாளர் மல்லிகா கோரிக்கை விளக்க உரையாற்றினார் மாதர் சங்கம் மாவட்ட செயலாளர் மேனகா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளை செயலாளர் மாரியப்பன் தாலுகா குழு உறுப்பினர் பாலு உள்ளிட்டோர் கண்டன உரையாற்றினர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பெண்கள் கேஸ் சிலிண்டர் மற்றும் இருசக்கர வாகனத்தை சுற்றி வந்து ஒப்பூரி வைத்து தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர் கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது இதன் காரணமாக வால்பாறை பகுதியில் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக சோலையார் அணை நீர்ப்பிடிப்பு பகுதியான சின்னக்கல்லார் மற்றும் நீரார் அணை பகுதியில் கனமழை பெய்து வருகிறது இதனால் சோலையார் அணை தற்பொழுது நூற்று அறுபத்து மூன்று அடி நீர் உள்ளது இந்நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி அணையில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது இதை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்து வருகின்றனர் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் தனியார் திருமண மண்டபத்தில் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ராஜா மற்றும் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கோபால சுந்தரராஜ் ஆகியோர் இணைந்து இலவச வேட்டுமனை பட்டாக்கள் முதியூர் உதவித்தொகை இஸ்திரி பெட்டிகள் வேளாண் உபகரணங்கள் தையல் இயந்திரங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை நூற்று ஐம்பத்து நான்கு பயனாளிகளுக்கு வழங்கினா் பெட்ரோல் டீசல் மற்றும் கேஸ் விலை உயர்வை கண்டித்தும் ஒன்றிய அரசை கண்டித்தும் திமுகவின் தோமுசா பேரவையின் சென்னை பெருநகர் ஆட்டோ ஓட்டுநர் முன்னேற்ற சங்கம் சார்பில் சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மோட்டார் வாகன சட்டத்தை திருத்தக் கோரியும் ஓலா மற்றும் உபர் நிறுவனங்களை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் இன்சூரன்ஸ் காலத்தை ஒரு வருடத்திற்கு நீட்டிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி முழக்கங்களை எழுப்பினர்

கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் மாநிலம் முழுவதும் பல்வேறு அமைப்புகளின் சார்பாக நடைபெற்று வருகிறது சீர்காழி தாலுக்காவில் திருமலைவாசல் மழவாமேடு பூம்புகார் உள்ளிட்ட மூன்று இடங்களில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுருக்குமடி வலைக்கு அனுமதி வழங்க கோரியும் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தில் உள்ள இருபத்தி ஒரு சட்டங்களை அமல்படுத்த கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து ஐந்தாவது நாளாக மீன்வளத்துறை மற்றும் மீன்வளத்துறை பிரிவு போலீசார் வருவாய்த்துறையினர் கடலோர மீனவ கிராமங்களில் ஆய்வு செய்தனர் அதில் வானகிரி கிராமத்தில் தடை செய்யப்பட்ட வலையில் பிடிக்கப்பட்ட முன்னூறு கிலோ எடை கொண்ட மத்திய மீன்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் மேலும் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தை மீறியதாக இருநூற்று பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர் கொரோனா தொற்றின் மூன்றாம் அறையை எதிர்கொள்ள கோவை சிஎஸ்ஆர் மருத்துவமனையில் சிஎஸ்ஆர் நல அறக்கட்டளை நன்கொடையாக வழங்கிய ஒரு அதிநவீன ஆக்ஸிஜன் உற்பத்தி கருவியை மருத்துவமனையில் நிரூபியுள்ளது அதன் திறப்பு விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் மருத்துவர்கள் கலந்து கொண்டனா் காஞ்சிபுரம் நடுத்தரு வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் சமையல் எரிவாயு மற்றும் பெட்ரோல் டீசல் விலைகளை வரலாறு காணாத அளவு ஏற்று ஏழை எளிய மக்களின் வயிற்றில் அடிக்கும் பாஜக ஒன்றிய அரசை கண்டித்து நாம் தமிழர் கட்சி காஞ்சிபுரம் மேற்கு மாவட்டம் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சி தொகுதி செயலாளர் சோ தாமோதரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காஞ்சி தொகுதி இணை செயலாளர் ஆண்ட்ரூஸ் ஜார்ஜ் ஸ்டீபன் உத்தரமேரூர் தொகுதி செயலாளர் பெருமாள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த நாவல்பாக்கம் கிராமத்தில் வசிப்பவர் மாயாண்டி மகன் ஏழுமலை விவசாயியான இவர் காலை போல் வீட்டை பூட்டிவிட்டு தனது மனைவியுடன் வயல்வெளிக்கு வேலைக்கு சென்றுள்ளார் வேலை முடித்து வீட்டிற்கு வந்தபோது வீடு திறக்கப்பட்டு பீரோவில் இருந்த ஏழு சவரன் தங்க நகை திருடு போயிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து இதுகுறித்து வெள்ளாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதன் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் அடுத்த நங்காத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் முன்னாள் ராணுவ வீரர் மணி இவர் இரவு நந்திவாடி கிராமத்தில் உள்ள உறவினரின் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் வரும்போது மொட்டத்தூர் என்ற இடத்தில் சாலையோரம் நடந்து சென்ற அப்பகுதியைச் சேர்ந்த எல்லப்பன் மீது எதிர்பாராத விதமாக மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த முன்னாள் ராணுவ வீரர் மணி பரிதாபமாக உயிரிழந்தார் பின்னர் படுகாயமடைந்த எல்லப்பனை மீட்ட கஞ்சனூர் காவல்துறையினர் சிகிச்சைக்காக முண்டியமாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர் ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள செங்கமல நாச்சார்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ் இவர் முன்னாள் ராணுவ வீரர் இவர் அப்பகுதி மக்களிடம் சீட்டு நடத்தி வந்துள்ளார் அதன் பேரில் புதிய வீடு கட்டுவதற்கான அவர்களிடமே பல லட்சங்கள் வரை ஒவ்வொருவரிடமும் பணம் வாங்கியுள்ளார் மொத்தம் பத்து கோடி வரை பணம் பெற்று அப்பகுதியில் இரண்டு சொகுசு வீடு கட்டியுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த நான்கு மாதங்களுக்கு மேலாக ரமேஷ் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது இதனால் அவருக்கு பணம் கொடுத்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அவரது வீட்டினை முற்றுகையிட்டனர் பின்னர் சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் அடிப்படையில் அவர்கள் கலைந்து சென்றனர் பின்னர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மார்க்கெட் பகுதியில் ரேஷன் கடைகளுக்கு வழங்க வேண்டிய மண்ணெண்ணெய் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து டிஎஸ்பி உதயசூரியன் ஆலோசனையின் பேரில் கிழக்கு காவல்நிலை ஆய்வாளர் சுஜித் ஆனந்த் உதவி ஆய்வாளர் ஆர்தர் ஜஸ்டின்ராஜ் தலைமையிலான போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் அப்போது மார்க்கெட் பகுதியில் மணி என்பவருக்கு சொந்தமான கடையில் முப்பத்து ஐந்து லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஏழு கேன்களில் மண்ணெண்ணெய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து கடையில் இருந்த மணி மற்றும் அவரது உறவினர் பாலமுருகன் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் கருவாடு தெருவில் உள்ள ஒரு குடோனில் மண்ணெண்ணை பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்